ஆடி மாசம் ஆரம்பிச்சதுமே ஒருத்தருக்கு ஆப்பு வச்சாங்க வருமான வரித்துறையினர். நம்ம சினிமா பைனான்சியரும் திரைப்பட தயாரிப்பாளருமான அன்பு செழியன் வீட்டில் கிடைச்ச தகவல்களை கொண்டு 20 தயாரிப்பாளர்களை வருமான வரித்துறை குறிவைத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மதுரை அன்பு என்று அழைக்கப்படும் பிரபல சினிமா பைனான்சியரான அன்பு செழியன் தமிழ் மட்டுமின்றி இந்திய அளவிலான சினிமாக்களுக்கு பைனான்ஸ் செய்து வருகிறார். தமிழ்நாட்டில் பிரபல தயாரிப்பு நிறுவனங்கள் அன்பு செழியனிடமே கடன் பெற்று திரைப்படங்களை தயாரித்து வருகின்றன. இந்த நிலையில் அதிமுகவில் அங்கம் வதித்தாலும் அனைத்து கட்சியினருடன் நெருக்கம் இவருக்கு உண்டு. தமிழக முதல்வர் கூட இவர் பொண்ணு கல்யாணத்துல கலந்துகிட்டாங்க, அதிலே தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்குடனும் நட்புடன் தான் இருக்காருன்னு. சினிமாவுக்கு பைனான்ஸ் மட்டும் செய்யறது இல்லாம கோபுரம் சினிமாஸ் என்ற பெயரில் நிறுவனத்தை தொடங்கி திரைப்படங்களையும் தயாரித்து வந்தார். இந்த கோபுரம் சினிமாவை திறந்து வச்சது கூட நம்ம கலைப்புலி தானு அவர்கள் தான். இவர் வீட்டில் ரெய்டு நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். மதுரை, சென்னை, தேனி, உத்தமபாளையம் அப்படின்னு உள்பட 40 மேற்பட்ட இடங்களில் ரெய்டு நடந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயங்கன்னா, இவர் வீட்டில் கிடைச்ச சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி பார்த்த ஐடி துறையினருக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி காத்திருந்துச்சான். யாருக்கு பணம் கொடுத்தா யாருடைய படம் ஓடி வசூல் ஈஸியா வருமோ அவங்களுக்கெல்லாம் இவர் கணக்குல கொண்டு வராம பணமாவே கொடுத்துருப்பாராம் அப்படிங்கறத இவர் எழுதி வச்சிருந்ததா சொல்றாங்க. இதை பார்த்த ஐடி துறையினர் கிட்டத்தட்ட 7-8 பேரை விசாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த 8 பேர் லிஸ்ட்ல முதல் லிஸ்ட்ல இருக்கிறது நம்ம தனுஷ் தானா. ரெண்டாவது லிஸ்ட்ல இருக்கிறது சமீபத்தில் படம் ரிலீஸ் ஆகி உலகெங்கும் மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்ச விக்ரம் திரைப்படத்தின் நாயகன் தான். அதாவது கமலஹாசனை தான் சொல்றோம். இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தது வந்து அன்பு செழியன் வந்து கணக்கிலே கொண்டு வரலையா, எழுத்துப்பூர்வமாக மட்டும்தான் வச்சிருக்காராம். அவருடைய கணக்குலையோ வங்கி பரிவர்த்தனையோ எதுவுமே நடக்கலைன்னு அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வருமான வரித்துறையினர் இவர்கிட்ட இருந்து எடுத்த ஆவணங்களை கைப்பற்றி அதில் இருக்கும் பெயர்களில் உள்ள நபர்களை ரகசியமாக கண்காணித்து வருகிறார்களாம். எது எப்படியோ வாரம் வாரம் ரெய்டு நடந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான நியூஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்.